அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிரிப்டோ பை சேனல். இன்னைக்கு நம்ம இதை பத்தி பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா கோர்ன்ற ஒரு பிளாக் செயின் சைட் வந்துட்டு அவங்களுடைய அபிஷியல் டோக்கன் ஆகிய CMCX டோக்கனை வந்துட்டு 1000 டோக்கன் வந்து நம்மளுக்கு வந்துட்டு ஃப்ரீ ஏர் டிராப்பா தரப்போறதை சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பத்தி எப்படி கிளைம் பண்றதுன்னு பத்தி பார்த்துடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற லேட்டஸ்ட் கிரிப்டோ சம்பந்தமான வீடியோஸ் எல்லாமே இன்ஸ்டன்டா உங்களை வந்து சேரும். அங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ கோர் பிளாக் செயின் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு தனியான பிளாக் செயினை வந்து புதுசாக ஒன்று உருவாக்கிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த கோர் பிளாக் செயின் பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் ஆஃப் ஸ்டாக் யூஸ் பண்ணி அவங்க பிளாக் செயினை வந்து பில்ட் பண்ணிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய அஃபிஷியல் காயின் ஆகிய CMCX-ஐ வந்துட்டு யாரெல்லாம் இப்போ வந்து 15 டேஸ்க்குள்ளே வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாக்குமே இந்த காயினை வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி ஃப்ரீயாக இந்த CMCX டோக்கனை வந்து உங்கள் ட்ரஸ்ட் வாலெட்டுக்கே டைரெக்டாக கிளைம் பண்ணிக்கலாம்னு பற்றி இந்த வீடியோவில் பார்த்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா இதனுடைய லிங்க் வந்துட்டு நான் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணியிருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா மேலே வந்து சைன் இன் அண்ட் ரெஜிஸ்டர்னு ரெண்டு பாக்ஸ் டாப் ரைட்டில் காட்டும். ஸோ அதில் நீங்கள் ரெஜிஸ்டர்ன்ற பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ரெஜிஸ்டர்ன்ற பாக்ஸை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு வந்துட்டு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து நீங்கள் நேமு உங்களுடைய இமெயில் அண்ட் உங்களுடைய பாஸ்வேர்ட்லாம் கொடுத்துட்டு ஐ அக்ரி டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ன்ற பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு கிரியேட் அண்ட் அக்கௌண்ட் கொடுங்க. ஸோ கிரியேட் அண்ட் அக்கௌண்ட் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் வந்துட்டு டேரெக்டாக சைன் இன் கிளிக் பண்ண தேவையில்லை. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு மெயில் ஒன்று அனுப்பிச்சிருப்பாங்க, கன்ஃபர்மேஷன் மெயில். ஸோ இமெயில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இமெயில் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வெல்கம்ன்ற மாதிரி அனுப்பிச்சு. ஸோ கீழே இருக்கிற கன்ஃபார்ம் இமெயில் அட்ரஸ் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வெரிஃபைடு ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி காட்டும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைன் இன் பாக்ஸை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சைன் இன் பாக்ஸை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்ட்லாம் போட்டு சைன் இன் பண்ணிக்கோங்க. ஸோ இமெயில் கன்ஃபார்ம் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி தான் டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து 0 CMX டோக்கன் தான் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா CMX டோக்கன் கிளைம் பண்ணணும்னா மேலே இருக்கிற ஆட் வாலெட் அட்ரஸ் பிஃபோர் கான்ட்ரிபியூஷன்ன்ற இருக்கும் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி தான் ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். வாலெட் அட்ரஸை வந்து லிங்க் பண்ண சொல்லும். எங்களுடைய வாலெட் அட்ரஸ் வந்துட்டு மெயினாக நீங்கள் வந்து ட்ரஸ்ட் வாலெட் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், வேறு எந்த வாலெட்டும் யூஸ் பண்ணாதீங்க. ட்ரஸ்ட் வாலெட்டில் இருக்கிற பைனான்ஸ் ஸ்மார்ட் செயினுடைய வாலெட்டை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதான் வந்து ரொம்ப ஈஸி அண்ட் ஸ்மூத் அண்ட் வேவாக இருக்கும் இந்த டோக்கனை வந்து நீங்கள் கிளைம் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே வந்து செலக்ட் வாலெட்டில் வந்து நீங்கள் வந்து பைனான்ஸ் ஸ்மார்ட் செயின்னு கொடுத்துட்டு ட்ரஸ்ட் வாலெட்டில் உங்களுக்கு பைனான்ஸ் ஸ்மார்ட் செயினில் என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸை காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாலெட் ஆட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஒரு 1 to 2 hours வந்து வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்துட்டு ஒரு மெயில் வந்து அனுப்புவாங்க. அந்த மெயிலில் பார்த்தீங்கன்னா அட்மின் வந்து உங்களுக்கு வந்து டோக்கன்ஸை வந்து சென்ட் பண்ணியிருக்கிறதா வந்து ஒரு மெயில் அனுப்பியிருப்பாங்க. ஸோ வந்துட்டு உங்களுக்கான 1000 CMCX டோக்கன் வந்துட்டு அனுப்பிச்சிருப்பாங்க. இது வந்து டக்குன்னு வந்து நீங்கள் வந்து உங்களுடைய வாலெட் அட்ரஸ் ஆட் பண்ணோடனே வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. ஏன்னா வந்துட்டு அவங்க ஒரு இதுவாக வெரிஃபை பண்ணி அனுப்புறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். ஒரு 2 hours வெயிட் பண்ணுங்கள், 1 to 2 hours வந்து வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து என்னுடைய 1000 CMCX டோக்கன் வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ நான் வந்து இதை எப்படி வித்ட்ரா பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் ரைட்டில் வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு கோடு தெரியும், அந்த ரெண்டு கோடை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு வித்ட்ரானு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த வித்ட்ரான்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போதைக்கு நான் வந்து எந்த ரெக்கார்டும் வந்துட்டு கொண்டு வரல. ஸோ எந்த வித்ட்ராவும் நான் வந்து பிளேஸ் பண்ணலை. ஸோ அதனால் வந்து அங்கே நோ டேட் அவைலபிள்னு காட்டுது. ஸோ வந்து இங்கே இருக்கிற வித்ட்ரா பட்டனை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. வித்ட்ரா பட்டனை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி தான் காட்டும். இங்கே வந்து ERC-20 TRC-20 அண்ட் வந்து பினான்ஸ் ஸ்மார்ட் செயின் 20 இதெல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பினான்ஸ் ஸ்மார்ட் செயினை யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் வந்து பினான்ஸ் தான் வந்துட்டு கொடுத்துருக்கீங்க இதுக்கு முன்னாடி. ஸோ பினான்ஸ் ஸ்மார்ட் செயினை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பினான்ஸ் ஸ்மார்ட் செயினை கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து எத்தனை CMX டோக்கனை வந்துட்டு வித்ட்ரா பண்ணணுமோ அந்த அமௌண்ட் வந்து கீழே டைப் பண்ணிக்கோங்க. 1000 தான் நம்மக்கிட்ட இப்போதைக்கு இருக்குது. ஸோ 1000 டைப் பண்ணிக்கிட்டு வித்ட்ரான்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய டிரான்சாக்ஷன் வந்துட்டு 1 to 2 hours வந்துட்டு உங்கள் ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு வந்துட்டு அனுப்பிச்சி விட்ருவாங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் கொடுத்துருக்கிறதுனால எனக்கு பெண்டிங்கன்ற மாதிரி காட்டுது. ஸோ ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு அவங்க வந்து CMCX டோக்கனை வந்து என்னுடைய ட்ரஸ்ட் வாலெட்டுக்கு வந்து அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காயின் வந்துட்டு இன்னுமுமே வந்து எந்த ஒரு பிளாட்ஃபார்ம்லையுமே அஃபீஷியல்
இந்தியாவில் லிஸ்ட் ஆகலைங்க. இப்போதைக்கு அவங்க வந்து இந்த பிளாக் செயின் வந்து பில்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதா தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இனிமே தான் அவங்க வந்துட்டு ஒரு பிளாக் செயினை பில்ட் பண்ணிவிட்டு அவங்களுடைய டோக்கனை வந்து எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் லிஸ்ட் பண்ணுறதுக்கான வேலையை பார்ப்பாங்க. ஸோ வந்து இருந்தாலுமே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாக கிடைக்கிற ஒரு டோக்கனை வந்துட்டு ஹெசிடேட் பண்ணாமல் கண்டிப்பாக நீங்கள் வந்து கிளைம் பண்ணி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் இது பெரிய லெவலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இந்த சிஎம்சிஎக்ஸ் டோக்கனை பற்றி இந்த சைட் வந்து எப்போ லிஸ்ட் பண்ணுவாங்க அண்ட் வந்து இதை பற்றின ஃப்யூச்சர் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கணும்னா மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய தகவல்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது வீடியோ போடணுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை பற்றி கண்டிப்பாக வீடியோ போடுறேன். நன்றி, வணக்கம்.